மோடி அவர்கள் எல்லா மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வானொலியில் நாட்டு மக்களிடம் பேசி வருகிறார். இதில் நாட்டு நடப்புகள் மற்றும் நாட்டின் பெருமைகள், நாட்டின் முன்னேற்றம் குறித்த தொகுப்புகள் உள்ளடக்கிய அனைத்தையும் விவாதிப்பார். பண்டிகை காலம் களைகட்ட தொடங்க இருப்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பொறுப்புடன் இந்த பண்டிகைகளை மக்கள் கொண்டாட வேண்டும். விநாயகர் சதுர்த்தியின் போது இயற்கை முறையில் செய்த விநாயகர் சிலைகளை பல இடங்களில் காண முடிந்தது என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொம்மைகள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் எனவும், நமது நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளை கணினிமயமாக்குவதும் அவசியமாகும் என்றார். நமது பழமையான விளையாட்டு முறைகளை புதுப்பித்து டிஜிட்டல் கேம்களாக உருவாக்க வேண்டும். நாட்டு இனத்தைச் சேர்ந்த நாய்களை வீடுகளில் வளர்க்க வேண்டும் மற்றும் தமிழக இளைஞர்களால் புதிய செயலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேசினார். பொதுவாகவே தமிழகத்தில் பிரதமர் மோடியின் மன் கி பாத் அவ்வளவாக எழுப்பிடாது. அதுபோலவே நேற்றும் இந்த நிகழ்ச்சி தமிழக நெட்டிசன்களால் கேலி கூத்தானது. ஆனால் யாரும் சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்றை நெட்டிசன்கள் செய்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் பதிவேற்றப்பட்ட மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு டிஸ்லைக்கை தெரிவித்து விட்டுள்ளனர். அந்த சேனலில் பதிவேற்றப்பட்ட 21 மணி நேரத்தில் 2.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் டிஸ்லைக் செய்துள்ளனர். நேரம் ஆக ஆக அதன் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்று. நெட்டிசன்கள் அலம்பலுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு.